வணக்கம். முதல்வருக்கு நன்றி சொல்கிறதுக்காக இன்றைக்கி வந்தேன். போன கொரோனா பீரியடில் என் பையனுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைச்சலாக இருக்குது, அவனுக்கு கண்டிப்பாக பரோல் கொடுக்கணும், சிறையில் அவனை வச்சு நிற்கக்கூடாதுன்னு சிறை மருத்துவர்கள் பரிந்துரை பண்ணாங்க. இவர் முதல்வராக வந்த உடனே நான் வந்து உச்சநீதிமன்றம் 90 நாள் விடுமுறை கொடுக்கணும், கொரோனா இதுக்காக சிறையில் இருக்கிற சிறையாளிகள்லாம் பாதியாக குறைக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு அறிவுறுத்தல் கொடுத்தாங்க. உடனே நான் ஒரு மனு இவருக்கு முதல்வருக்கு மனு போட்டேன், என் பையனுக்கு இது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைச்சலாக இருக்குது, மருத்துவர்கள் பரிந்துரை பண்ணியிருக்காங்க, நீங்கள் அவனுக்கு வந்து உடனடியாக பரோல் தரணும் அப்படின்னு. உடனடியாக 30 நாள் பரோல் கொடுத்தாரு. அதுக்காக இன்றைக்கி நான் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். தொடர்ந்து அவன் வைத்தியம் நடைபெறணும், அதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வச்சிருக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா இப்போ தான் என் மகனுக்கு மருத்துவமே தொடங்கியிருக்கிறோம். அவனுக்கு ஒழுங்காக மருத்துவம் பார்க்காததுனால உடல்நிலை நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, தொடர்ந்து சிகிச்சை தேவை, ஆனால் அது கிடைக்கல அவனுக்கு. இனிமேலாவது அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி முதல்வர்கிட்ட அந்த வேண்டுகோளை வச்சுட்டு வந்திருக்கிறேன். அவர் செய்வார்ன்ற நம்பிக்கையோடு கண்டிப்பா வைத்தியம் இப்ப நடக்கணும்ல, தொடர்ந்து அதுக்காக கேட்டிருக்கிறோம். அதுக்காக தான் கண்டிப்பாக செய்கிறோமா, என்ன முடியுமோ அதை நான் நிச்சயம் செய்வேன் அப்படின்னு சொன்னார். நாளை வந்து முதலமைச்சர் டெல்லி சந்திக்கிறார். அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது, அதை பற்றி நான் எதுவும் பேசலை, அவரும் அதை பற்றி எதுவும் சொல்ல. நீங்கள் என்ன உணர்வோடு இருக்கீங்களோ அதே உணர்வோடு நான் இருக்கிறோமா அப்படின்னு சொன்னார். அதனால் நான் இப்போ நன்றி சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கேன். இந்த பேச்சே நான் பேசலை, இல்லை இதை பற்றியே நான் பேசலை. அவன் அவனுக்கு பரோல் கொடுத்ததுக்கு நன்றி சொன்னேன், மீண்டும் வைத்தியம் நடைபெறணும், அதுக்கு நீங்கள் நீடித்து கொடுக்கணும், அதை பற்றி மட்டும் நான் பேசணும். சரி, நன்றிப்பா.